வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்மளோட லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 10th நாள். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லெட் எடுத்துக்க போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 220. பிரெட் ஆம்லெட்டோட ஜிஞ்சர் டீயும் எடுத்துக்க போகிறோம். முதல்ல நம்ம பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், ஒரு அரை பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய பிஞ்ச் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபோக் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இதோ முட்டையை அடிச்சாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் விடுங்க. இதில் நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு ரெண்டு தேவை. இதோ பிரெட் ரெண்டும் ரெடி, வெளியெடுத்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. அடித்த முட்டையை ஊற்றி ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். இதோ ஆம்லெட் ரெடி. இதை நல்லா மடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஆம்லெட்டை பிரெட்டுக்கு நடுவில் வச்சிடலாம். ஸோ இதோ நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி. இதோட நம்ம ஒரு கப் அளவுக்கு ஜிஞ்சர் டீ குடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் டீ சேருங்க. இதில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துருங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதுலேருந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. டீ ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டும் ஒரு சின்ன கப் ஜிஞ்சர் பிளாக் டீயும் எடுத்துக்க போகிறோம். இந்த ஜிஞ்சர் டீயை நீங்கள் இப்படியே குடிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. க்ரீன் டீலையும் பிளாக் டீலையும் பெருசாக கேலரிஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். பட் தேன் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூனுக்கும் 20 கேலரி இருக்குது. ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு பிரெட் ஆம்லெட்டில் அப்ராக்சிமேட்டாக 9.8 கிராம் ப்ரோட்டீனும், 7.3 கிராம் ஃபேட்டும், 29.4 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 4.1 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததான் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம சாலட் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸோட கேலரிஸ் அப்ராக்சிமேட்டாக 195. இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருக்கு அளவாக சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம பச்சை பட்டாணியை வேக விட போகிறோம். ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை பட்டாணி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். இதோ நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரும் எடுத்துக்கோங்க. இதோட 2 நறுக்கின பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை நம்ம அரைக்கக்கூடாது, எப்படியும் அரைபடாது. பல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துரும். ஸோ இதோ நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வெள்ளரிக்காய், 1/2 கப் முளைக்கட்டின பச்சை பயிறு, 1 சின்ன கேரட், வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி, 1 சின்ன தக்காளி, 1 சின்ன துண்டு வெங்காயம், இதோட கொஞ்சமாக நறுக்கின புதினாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸிங்கை ஊற்ற போகிறோம். இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கிட்டத்தட்ட 2 பவுல் அளவுக்கு சாலட் வரும். நம்ம இன்றைக்கி 1 பவுல் அளவுக்கு தான் சாலட் எடுத்துக்க போகிறோம். 1 பவுல் சாலடில் 3.4 கிராம் ப்ரோட்டீனும், 9 கிராம் ஃபேட்டும், 23.9 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு பச்சை பயிறு சாதமும் கொஞ்சமாக தயிரும் எடுத்துக்க போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 247. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக நறுக்கி சேர்த்துருங்க. இதோட 1 கை கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் நேரம் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயங்கள் நல்லா வதங்கிருச்சு, அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷம் தக்காளி நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினதும் ஒரு கை நறுக்கின கொத்தமல்லியும் ஒரு கை நறுக்கின புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு ஆட் பண்ண போகிறோம். இந்த பச்சை பயிறை நான் ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணியை வடிச்சிட்டு இதை நான் முளைக்கட்டை விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா முளைச்சிருச்சு, இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு பொதுவாக ஈஸியாக முளைச்சிரும், நீங்கள் இதை துணியில் கட்டி தொங்க விடணும்னு கூட கிடையாது. ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வெளியில் வச்சிங்கனாலே முளைச்சிரும். இதோ பச்சை பயிறு ஆட் பண்ணி 2-3 நிமிஷம் வதக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு கப் அரிசி, இது சாப்பாட்டு அரிசி, தண்ணியில் கழுவிட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கூட ஆட் பண்ணலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ அரிசியை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக தண்ணி, 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். 1 கப் அரிசிக்கு யூஸ்வலாக நம்ம 3 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். இங்கே பச்சை பயிறு 1 கப் இருக்குது, ஸோ 1/2 கப் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ நம்மளோட சூப்பரான பச்சை பயிறு சாதம் ரெடி. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதை லைட்டா கலந்து விட்டுக்கோங்க, மசாலா அங்கங்க நிக்க கூடாது. உழைச்சிடாம கவனமா கிளறுங்க. ஸோ இதோ நம்மளோட பச்சைப்பயிறு சாதம் ரெடி. லஞ்சுக்கு நம்மளுக்கு 1 பவுல் அளவுக்கு பச்சைப்பயிறு சாதம் தேவை. இதோட 1/2 கப் தயிர் எடுத்துக்க போகிறோம். 1 பவுல் பச்சைப்பயிறு சாதத்தில் 6.6 கிராம் ப்ரோட்டீனும், 3.6 கிராம் ஃபேட்டும், 28.6 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1/2 கப் தயிரில் 3.8 கிராம் ப்ரோட்டீனும், 4.9 கிராம் ஃபேட்டும், 3.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. தயிரில் ஃபைபர் கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம கருப்பு திராட்சை எடுத்துக்க போகிறோம். இது அப்ராக்சிமேட்டாக 69 கேலரிஸ், 1 கப் அளவுக்கு நம்ம கருப்பு திராட்சை எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த 1 கப் கருப்பு திராட்சையில் 1.1 கிராம் ப்ரோட்டீனும், 0 ஃபேட்டும், 16.1 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே நைட்டு சாப்பாட்டுக்கு வரலாம். நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம 2 ராகி ரொட்டியும் கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி ரொட்டிக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி செய்கிறேங்க. இதோட கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பில, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். மாவு ரொட்டி தட்டுற அளவுக்கு இருக்கணும், தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லோ இல்லை ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இந்த மாதிரி கையை நல்லா நனைச்சிட்டு மாவு எடுங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு எடுத்து நல்லா தட்ட ஆரம்பிங்க. எவ்வளோ தூரம் உங்களால் மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தட்டிக்கோங்க. இந்த ரொட்டி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஸோ பொறுமையாக குக் பண்ணுங்கள். இதோ ஒரு சைடு வந்துடுச்சு, திருப்பிடலாம். நீங்கள் இதை எவ்வளோ நேரம் அடுப்பில் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இது மொறு மொறுன்னு வரும். இதோ நம்மளோட ரொட்டி ரெடி. இப்போ அடுத்ததாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 1 கை பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சட்னியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம 2 ரொட்டியும்
3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சட்னியும் எடுத்துக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிற இந்த 2 ராகி ரொட்டியில் 4.8 கிராம் ப்ரோட்டீனும், 0.9 கிராம் ஃபேட்டும், 47 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 7.7 கிராம் ஃபைபரும் இருக்குது. 3 பெரிய ஸ்பூன் தேங்காய் சட்னியில் 1 கிராம் ப்ரோட்டீனும், 8.6 கிராம் ஃபேட்டும், 2.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 2.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்ட கேலரிஸ் 1037. நம்ம கேலரிஸ் மட்டும் கம்மியாக சாப்பிட்றதில்ல, தேவையான அளவு நியூட்ரியன்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டே 10 முடிஞ்சது, டே 11 சந்திப்போம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.